நேற்று நடைபெற்றது. தேரில் எழுந்தருளிய சிங்காரவேலர் தனது தாயார் வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் சக்தி வேல் வாங்கினார். அப்போது பக்தர்கள் ஹரோஹரா முழக்கங்களை எழுப்பி முருகனை தரிசித்தனர். தொடர்ந்து முருக பெருமான் தனி சன்னதியில் அமர்ந்தும் சிங்காரவேலரின் மேனி முழுவதும் முத்து முத்தாக வேர்வை துளிகள் அருங்கியது. இந்த அரிய நிகழ்வை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். முருகன் உடல் முழுவதும் வேர்வை துளிகள் அருங்குவது இந்த ஆலயத்தில் மட்டுமே நடக்கும் நிகழ்வாகும். வேல் வாங்கிய சிங்காரவேலர் திருச்செந்தூரில் இன்று சூரனை சம்ஹாரம் செய்ததாக ஐதீகம். திருப்பரங்குன்றத்திலும் தாயிடம் முருகன் வேல் வாங்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் பூச்சப்பர எழுந்தருளிய சுப்பிரமணியர் திருவாச்சி மண்டபத்தை ஆறு முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனிடையே கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் தரகாசூரனை முருகன் வதம் செய்யும் சம்ஹாரம் நிகழ்ச்சி எளிமையாக நடைபெற்றது.